हेलो फ्रेंड्स, वेलकम टू ऑल इन वन चैनल। इनकी नम्म चैनल सुवैयान तक्काली कुळंबु एप्पडी सेय्रदुन्नु पाक्कलाम। इदु अरच्चु वैक्किर कुळंबु, इदु रोम्ब सूपरा इरुक्कुम। इड्ली दोसै सादम एल्लात्तुक्कुमे सूपरा इरुक्कुम। अदु एप्पडी सेय्रदुन्नु पाक्कलाम। अदुक्कु तेवैयान पोरुळ्कल एन्नेन्नु पात्तरलाम। தக்காளி நாட்டு தக்காளியாக இருந்தால் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ஹைபிரிட் தக்காளி கிடைச்சாலும் பரவாயில்ல. நான் அஞ்சு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்து கழுவி ஈரம் இல்லாமல் தொடச்சி வச்சுருக்கேன். தேங்காய் அரைமுடி தேங்காயை திருகி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் 10 to 12 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் 20 சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து வச்சுருக்கேன். வரமிளகாய் 10 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வரமிளகாயோட காரம் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. மல்லி வரமல்லி இருக்குங்க இல்லைங்களா, தனியான்னு சொல்லுவோம், அது 5 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். சீரகம் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இது எல்லாமே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். பட்டை சோம்பு கசகசா, பட்டை 2 சின்ன துண்டு, சோம்பு கசகசா 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு தனியா மல்லி இருக்கு இல்லைங்களா, அதையும் சீரகத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கருக விட்டுறக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வாசம் வர வரைக்கும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா கலர் தெரியுதுங்களா, ரொம்ப கருகிடக்கூடாது, கச்சல் அடிக்கும். ஸோ லைட்டாக ஹீட் ஆகி ஸ்மெல் வர வரைக்கும் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ தக்காளியை நம்ம நல்லா வதக்கிக்க போகிறோம். ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்துக்கோங்க, இல்லைன்னா கையெல்லாம் தெரிக்கும். எண்ணெய் இந்த மாதிரி நல்லா தக்காளியை நல்லா சுண்டி வதங்க வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். அப்போ தான் குழம்பு உங்களுக்கு டேஸ்டாக இருக்கும். எண்ணெயில் நல்லாவே வதக்கி விடுங்க, திருப்பி திருப்பி வதக்கி விடுங்க எல்லா பக்கம் வேகிற மாதிரி. அதுக்குள்ளே நம்ம இந்த மல்லியை அரைச்சிடலாம். ஜாரில் போட்டாச்சு, அரைச்சிடலாம். எல்லா இடமே திருப்பி திருப்பி வதக்குங்க நல்லா. பாருங்கள் எப்படி நல்லா சுண்டி வதங்கிடுச்சு பார்த்தீங்களா. இந்த மாதிரி நல்லா வதக்கி வச்சுக்கணும். வேறு கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ அந்த எண்ணெயிலேயே நம்ம சின்ன வெங்காயத்தை வதக்கிடலாம். எண்ணெய் பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா சுருண்டு வர வரைக்கும் வதக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிடுச்சிங்களா, சிவக்க வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். இப்போ வரமிளகாய் எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அதையும் ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கிடலாம். இப்போது பட்டை சோம்பு கசகசாவை ஆட் பண்ணிடலாம். தேங்காய் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி ஒரு தொலவு தொலவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சு நம்ம அரைக்க போகிறோம். அந்த ஹீட்லேயே இதெல்லாமே நல்லா வறுத்துடும். இப்போ மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும். பாருங்கள் ஃபஸ்ட்டு வெங்காயம் வரமிளகாய் வறுத்தோம் இல்லைங்களா, வதக்கணும் இல்லைங்களா, அதை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 சுற்று விட்டு எடுத்துக்கலாம். மல்லிப்பொடியும் ஆட் பண்ணிக்கலாம் அது கூட. ஆட் பண்ணிவிட்டு நான் அரைச்சிட்டு காட்டேன். பாருங்கள் இந்த மாதிரி ஒரு 2-3 சுற்று விட்டு எடுத்தாச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணோம், வதக்கி வச்சோம் இல்லைங்களா, அந்த
தக்காளியை இது கூடவே ஆட் பண்ணிவிட்டு அரைச்சிடணும். இப்போ தாளிச்சிடலாம். நீங்கள் கடுகு போட்டு தாளிக்கிறனாலும் தாளிக்கலாம். பேனில் எண்ணெய் ஊற்றி காஞ்சிட்ருக்கு. இல்லை பட்டை சோம்பு போட்டு தாளிக்கிறதுனாலும் தாளிக்கலாம். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு, நான் கடுகு ஆட் பண்ணிட்டேன். கடுகு பொரிஞ்சிருச்சு. வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு நாலு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் ஒன்று, கருவேப்பிலை ஆட் பண்ணி வதக்குறேன். வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அந்த மசாலாவை இது கூட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து, தண்ணி எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. உப்பு ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடணும். இது வந்து நீங்கள் மார்னிங் செஞ்சிட்டிங்க அப்படின்னா இட்லி ஆர் தோசை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் யூஸ் பண்ணிவிட்டு, நம்ம மதியத்துக்கு ரைஸ் மட்டும் வச்சோம்னா போதும், சாதத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி வச்சேன். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. உங்களுக்கு அந்தமே மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு அப்படின்னா குழம்பு ரெடி. பாருங்கள், சூப்பரான தக்காளி குழம்பு ரெடி.